ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக நாங்கள் வீடியோ போடல எங்கள் சேனலில். வை? பிகாஸ் எங்களோட ப்ரெக்னென்சி ட்ராவலில் வந்து வி ஃபேஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். நான் கொஞ்சம் சிக்காக இருந்தேன், நிறையா விஷயங்கள் நடந்துச்சு ஃபாலோயிங்லி. ஸோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் சின்ன சின்னதாக ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். ஹோப் யூ வில் என்ஜாய். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஒரு நல்ல ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்கேனுக்கு போகிறோம். கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் கழிச்சு நான் ஸ்கேனுக்கு போகிறேன். 2 மந்த்ஸ் கழிச்சு தான் நான் ஹபுவை பார்க்க போறேன். ஆமா, லாஸ்ட் டைம் வேற போய் காட்டவே இல்லை, மொக்க வாங்கிட்டு வந்துட்டேன். இல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கேனுக்கு போனோம். நான் ஹார்ட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்தேன். ஆனமோலே 2வது வாட்டி எடுத்தனே. அப்போ நானும் தான் அப்போ ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு, அவர் காட்டவே இல்லை. ஸோ திஸ் டைம் நான் போய் ஹபுவை பார்க்க போறேன். எல்லாம் நல்லபடியா இருக்கு. ஆமா, பை பை. நான் பாப்பா கிட்ட சொல்லிருக்கேன், அப்படி இப்படி போஸ்ட் எல்லாம் கொடுக்கணும், மரியாதையா கொடுக்கணும். கொடுப்பாம பாரு. சிம்பு சார் மாதிரி. ஒரு நாள் கழிச்சு நாங்க வந்து ஃபோரம் வந்துருக்கோம். இல்ல, இதான் ஃபோரம்க்கு ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது. மாலுக்கு வந்துருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? எனக்கு ட்ரெஸ் எடுக்க. யூடியூப்ல கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல, கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கா, அதனால போட முடியல. ஐ அம் சிக். சிக். மாஸ்க் ஏர். நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனும்னு நினைச்சேன். இன்னைக்கு நாங்க வந்து 7th month ஸ்கேன் போய் பார்த்தோம். பார்த்துட்டு கொஞ்சம் ரெக்ஸா இருந்தது காலையிலேருந்து. எங்களுக்கு அந்த பிளாஸ்மா சாரி பிளசண்டா கொஞ்சம் கீழே இருக்கு. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, நேத்து சொன்னாங்க டாக்டர், என்ன நீ போய் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நான் பாருங்க என்ன ஸ்கேன், அது பேரு டாப்லர் ஸ்கேனர் போய் பாருங்க. பார்த்துட்டு என்ன கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே ஓகே, டாப்லர்ஸ் கால் எதனா ப்ராப்ளம் இருந்ததுன்னா 3 or 4 weeks நம்ம பாப்பா வந்து டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லு. ஆமா, இப்ப நாங்க வந்து ஸ்கேன் எடுத்தோம், நல்லபடியா இருக்கு. சரி ஓகே, சப்ளை நல்லா போகுது. சப்ளை நல்லா போகுது. பாப்பா நம்மள கீழே இருக்கு. சரி ஓகே, நீங்க வந்து பாக்கலாம், நீங்க ட்ரை பண்ண, நம்ம ட்ரை பண்ணலாம், இந்த பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க இதே மாதிரி ஃபுளோவா பாருங்க, நாம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி முடிச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹோப்ஃபுல்லா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் இப்ப நாங்க யூடியூப்ல இருந்து லாஸ்ட் 2-3 weeks நல்லா வீடியோ போட மாட்டேன். போடுவோம் கண்டிப்பா, ஒரு பாபா பிறந்த பிறகு போடுவோம்னு பிளான் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு போடுற சுச்சுவேஷன் இல்ல. குலாப் ஜாமுனும் கேட்டா ரொம்ப நாள் கழிச்சு ஹாப்பியா இருக்கா போல இருக்கு. சரி ஓகே, நாங்க உங்களுக்கு சீக்கிரம் வந்து மீட் பண்றோம். Bye bye. Yeah. Hi Salri. Hi. Yedhu kandirukka? Dress code. Dress code. Dress code vandirukka ponam. 7th time. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக போறேன் இன்னைக்கு. எதுக்காக மேபி? ஏ சொல்லாத. எனக்கு நேத்து கொரோனா டெஸ்ட் எடுத்தோம், அது வந்து பாசிட்டிவ்னு வந்துச்சு.
பெரிய சிம்டம்ஸ் எதுவும் இல்ல ஒரு ரெண்டு நாள் ஃபீவர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் எனக்கு பாசிட்டிவ்னு வந்துருச்சு ஸோ ஸ்கேன் பண்ணோம் பேபி இஸ் ஃபைன் பட் ஸ்டில் கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்க அட்மிட் பண்ணி பார்க்கணும் க்யூர் ஆகிடும் ஒரு ஃபைவ் டேஸ்லன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறோம் வினோதான் லைட்டாக அழுதுட்டான் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஆமாம் இவங்க எல்லாருமே டெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா என்னோட இருந்ததுனால ஸோ ஏன்னா நாங்கள் தனியாக இருக்கணும் அங்கே இருக்கிற வரைக்கும் யாருமே என் கூட இருந்தும் பார்த்துக்க முடியாது நான் மட்டும்தான் இருக்கணும் ஸோ அதனால கொஞ்சம் வினோ சோகமாக இருக்கும் பட் நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் ஐ திங்க் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன் நத்திங் வில் ஹேப்பன் பேபி நல்லா இருக்குது ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ ஸோ அதை தந்தால் ஓகே சீக்கிரமாக குணமாகி வந்துடுவேன்ற ஒரு நம்பிக்கையில் தான் போகிறேன் நீங்கள் யார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா எனக்கு மைண்ட் மூடல கடுப்பாக இருக்க சரியாயிடும் ஆகணும் வினோ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அழுகிறான் அவன் அவ்வளோ அழமாட்டான் ஏ வினோ ஹாய் இன்றைக்கி எங்களுக்கு 8th ஆனிவர்சரி பூனாக்கு போய் கேக் வெட்டலான்னு இருக்கேன் இன்றைக்கி கேஎம்சியில் இருக்கேன் கிளாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் இருந்தாலும் செலிப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கணும் அதனால் அவளை போய் பார்த்து கேக் வெட்டலான்னு இருக்கேன் லெஃப்டில் போயிட்டுருக்கேன் பூனாக்கு கேக் கட் பண்ணலான்னு எனக்கு ஒன்று இன்றைக்கி ஆனிவர்சரி இல்லை ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணி ஆகணுன்ற ஒரு ஃபீலிங்ஸ் போயிட்டுருக்கேன் செகண்ட் ஃப்ளோர் வெளிச்சத்துக்கு வா வெளிச்சத்து வா லைட்டில் வா அண்டா போனா ஹாப்பி ஆனிவர்சரி ஹாப்பி ஆனிவர்சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் வித் பாப்பாவோட ஓகே டோன்ட் ஃபீல் கேக்கிட்ட போறோம் ஹாப்பி கேண்டில் இருக்கு நீ அது பர்த்டேவா கெட்ட வெற்றி இந்த வாட்டி பிளாக் ஃபாரஸ்ட் பிகாஸ் இங்கே இருக்கிறதுனால எனக்கு ஊட்டி ஒரு ஆளா போறேன் எக்ஸசைஸ்
டைம் வாக்கிங் போ வாக்கிங் ஹலோ இன்னைக்கு எனக்கு கோவிட் டெஸ்ட் எடுத்தாங்க. மறுபடியும் நாங்கள் ஒரு வாட்டி எடுக்க சொன்னாங்க, ஸோ எடுத்தோம். தேங்க் காட் நெகட்டிவ் வந்துருச்சு. அதே மாதிரி அதே டைமிங்ல கரெக்டாக மார்னிங் வந்து நாங்கள் இங்கே ஒரு டாக்டர் கிட்ட கேட்க வந்தோம். அவங்க லைட்டாக பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஆனால் தலை ஃபிக்ஸ் ஆகலை, ஸோ சிசரியன் பண்ணிடலாம், ஆனால் கோவிட் டெஸ்ட் வரட்டும், நீங்கள் அப்புறமா வாங்கன்னு சொன்னாங்க. கரெக்டாக கார்ல பார்க்கிங்ல வந்து உட்காந்தோம். இட் கேம் அண்ட் இட் வாஸ் நெகட்டிவ், இட் இஸ் நெகட்டிவ். ஸோ ரொம்ப ஹாப்பி. அதனால இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக போறேன். நான் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது. என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பாப்பாவோட அப்பா. காலையில இருந்து சாப்பிடல, சாப்பிடறேன். நான் இன்னும் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ஆனா அங்க நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க. சோ யா, நான் அட்மிட் ஆக போறேன். இன்னும் 2-3 ஹவர்ஸ்ல நான் பாப்பா பாத்துருவேன். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல விஷயம், நல்லபடியா எல்லாமே பாசிட்டிவா போகுது. இப்படியே போனோம். இப்ப ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன். ஹேண்ட் சானிடைசர் நான் தட்டா மாட்டதா ஆக மாட்டான். அது திரி விடு மாமா, ரவுண்டா இருக்கு, ரவுண்டா இருக்கு, திரி விடு சைட்ல. ஆனது கண்ணீர் அது ரவுண்டா இருக்கு பாருங்க. தட்டி நீ இப்படி வாங்க. ஓகே, நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க, ஹோப் யூ என்ஜாய்ட். ஸோ இந்த டைம்ல நிறைய இது சொல்ல முடியல, நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு, நான் இன்னும் சொல்ல முடியல. ஸோ நான் பிரெக்னன்சி வீடியோன்னு தனியாக போடலான்னு இருக்கோம். ஸோ அப்போ வில் ஷேர் தோஸ் அண்ட் உங்க சப்போர்ட்டை காமிக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அதோட எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் அந்த எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். எங்களுக்காக ப்ரே பண்ணாங்க. நாங்கள் தனியாக இருக்கிற டைமில் எங்கள் தனியாக இருக்காத மாதிரி ஃபீல் பண்ண வச்சாங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லபடியாக குட்டி பிறந்துட்டா, இதுக்கப்புறம் பாப்பாவோட வீடியோஸ்லாம் வரும், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணீங்க. நிறைய பேர் ப்ரே பண்ணாங்க, நான் கஷ்டப்படும் போதும் சஃபர் ஆகும் போதும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.